மாணவி அனிதாவின் மரணத்திற்கு காரணமே காங்கிரஸ் கட்சியே காரணம் என சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அனிதா என்ற மாணவியை உங்களுக்கு வச்சு அதை எல்லாரும் அந்த மாணவியுடைய இறப்பை நீங்கள் அரசியல் செய்கிறேன் சொல்ல வேண்டாம், அன்றைக்கு கூட நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நீங்க தள்ளியிருக்கிறீங்க. அனிதா என்ற மாணவி இறந்து விட்டார். எல்லாருக்கும் நெஞ்சை பிழியக்கூடிய வருத்தம், எங்களுக்கும் வருத்தம், எல்லாருக்கும் வருத்தம். ஒரு பெற்றோருடைய மண்பு முதலமைச்சர் நேரடியாக அந்த குடும்பத்தை அழைச்சு அவருடைய பிரதர்கிட்ட நானே பேசுகிறேன். முதலமைச்சர் அழைச்சிட்டு போய் 10 லட்சம் ரூபா நிதி கொடுத்த அரசு வேலைவாய்ப்பை மண்பு முதலமைச்சர் எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அந்த வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுத்தார். அப்பொழுது கூட அவர்கள் இடத்துல பகிர்ந்து கொண்டார். ஏனென்று சொன்னால் அந்த மாணவி எங்களோடு நீட்டுக்கு விளக்கு கேட்டு டெல்லி வரை எங்களோடு வந்த மாணவி. ஏன் அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டார்? உங்களுடைய நளினி சிதம்பரம், நீங்கள் சொன்னால் கோபம் வரும், உங்களுடைய காங்கிரஸுடைய நளினி சிதம்பரம் கோர்ட்டில் தீர்ப்பவனு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இனி என் தமிழகத்தில் எந்த காலத்திலையும் நீட்டுக்கு நீங்கள் விளக்கு பெறவே முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. அதை பார்த்த மாணவர்கள் தான் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதற்கு காரணம் நீங்கள் தான் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் என்பதை பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.